வணக்கம் பிரதர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது வினோ கேமிங் தமிழ். பப்ஜி மொபைல்ல ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் எப்படி போறது அப்படின்றத இந்த வீடியோல பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த மாதிரி ஹீல் பண்ணு. ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் எப்படி பண்றதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஸ்னா என்னன்னு பாத்துருவோம். இப்போ நீங்க கேம்ல கேஷுவலா நீங்க பாட்டுக்கு மூவ்மெண்ட்ல இருக்கீங்க, திடீர்னு எனிமி வந்து உங்களை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. உடனே அந்த எனிமியை ஸ்பாட் பண்ணி எய்ம் வச்சு ஃபயர் பண்ணி, அதாவது நீங்க அந்த எனிமியை வந்து ஃபர்ஸ்ட் வீழ்த்துறது தான் வந்து ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கேம்லயுமே இருக்கு, அது முக்கியமா பப்ஜி மொபைல் அதாவது பேட்டில் ராயல் கேம்ஸ்ல அதிகமாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டதும் அதுதான், ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணா போதும் அப்படின்றது மட்டும் இல்லாம நான் சில சில டிப்ஸா சொல்றேன். அதாவது ஒரு சைனீஸ் பிளேயர் இருக்காங்க அப்படின்னா சைனீஸ் பிளேயரோட ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்லாம் நம்மளுக்கு தெரியும், எந்த அளவுக்கு சூப்பரா பண்றாங்க அப்படின்னு. அவங்க எந்தெந்த மாதிரிலாம் டிப்ஸ் ஃபாலோ பண்றாங்க, அப்படி ஃபாலோ பண்றது மூலியமா அவங்களோட ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. அது எப்படி பண்றாங்க, நீங்களும் ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நான் இப்போ சொல்ல போற டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் கேம்ல ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, டிப் நம்பர் ஒன், இங்க நிறைய பிளேயர்ஸ் கேமோட சவுண்டை எந்த அளவுக்கு நோட் பண்றாங்கன்னு தெரியல. சில பல ஹெட்செட்ல ரைட் லெஃப்ட் அப்படின்ற டுவல் ஆடியோ சிஸ்டமே இருக்காது. அப்படின்னும் போது நீங்க அந்த ஹெட்செட்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பட்ஜெட் ஹெட்செட்டாவது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நான் சஜஸ்ட் பண்றது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது என்ன ஹெட்செட் அப்படின்னா போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட் ஹெட்செட் நான் யூஸ் பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, அது நம்ம பாக்குற வியூஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஹெட்செட் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. நான் ரியல்மி எக்ஸ்டி வாங்கினேன் இல்லையா, அதுல வாங்கும் போது எனக்கு ஒரு சின்ன தப்பு என்ன இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ரைட் வந்து பிரிக்கவே மாட்டேன், அதாவது மோனோ ஆடியோவா கேட்டுட்டு இருந்துச்சு. அப்படின்னும் போது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து லெஃப்ட் ரைட்டோட டிஃபரன்ஷியர் தெரியவே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய சந்தேகம், இது என்னடா இது லெஃப்ட் ரைட்டு, எனிமியோட பாட்டு வந்தாலே எனக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு தெரிய மாட்டேன் அப்படின்னு பார்த்தேன். இப்போ நீங்க உடனே செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா சர்ச்ல போயிட்டு மோனோ ஆடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. மோனோ ஆடியோ டைப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மோனோ ஆடியோ வந்து டிசேபிள் இருக்கணும், அதாவது ஆஃப்ல இருக்கணும். இப்போ இன்கேஸ் அது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ரைட் லெஃப்ட் வந்து பிரிக்கவே பிரிக்காது, அதாவது உங்களுக்கு லெஃப்ட்ல எனிமி வந்தாலும் அது உங்க ரைட் சைடும் கேட்கும், ரைட் சைடு எனிமி வந்தாலும் உங்களுக்கு ரெண்டு சைடுமே கேட்கும், லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடும் கேட்கும். அதுதான் மோனோ ஆடியோ ஆன்ல இருந்துச்சுன்னா. அதனால முக்கியமான நீங்க விஷயத்தை பார்க்க வேண்டியது என்னன்னா மோனோ ஆடியோ வந்து ஆஃப்ல இருக்கணும், அதை வந்து கண்டிப்பா செக் பண்ணுங்க, நிறைய பிளேஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ லெஃப்ட்ல தான் எனிமி இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அதாவது நம்ம பார்க்காமலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்ல தான் எனிமி இருக்காங்க, ரைட்ல தான் எனிமி இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க வந்து ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் ஹெட்செட் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்க. டிப் நம்பர் 2, இப்போ ஹெட்செட் மூலிமா உங்களோட எனிமி லெஃப்ட்ல இருக்காங்களா ரைட்ல இருக்காங்களா அப்படின்றத நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நீங்க கரெக்டாக எய்ம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் பழக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியேட், அதாவது இப்போ நார்மலாக இருக்கிற என்வரான்மெண்ட்டுக்கும் எனிமிக்கும் அங்கே ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து தானாகவே பழகிருக்கணும். அதாவது நீங்கள் கிளாசிக் மேட்சஸ் விளையாட 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 உங்களோட கேம் சென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த இடத்துல இதெல்லாம் என்வரான்மெண்ட், அதாவது இது வந்து ஸ்டோன், இது வந்து ரிட்ஜு, இதெல்லாம் ட்ரீ அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எனிமி உள்ளே வந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் தானாகவே அது எனிமி அப்படின்றது ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு தான் கிளாசிக் மேட்சஸ் நீங்கள் விளையாடும் போது ஒரே ஒரு இதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ ஸ்மூத் கலர்ஃபுல்லாக விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மூத் கலர்ஃபுல்லே நீங்கள் எல்லா கிளாசிக் மேட்சஸும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக நீங்கள் அதிலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. நீங்கள் இப்போ கிராஃபிக்ஸ் மாற்றுறதுனாலையும் இல்லை கலர்ஃபுல்லாக வந்து ரியாலிஸ்டிக்கோ இல்லை மூவி இல்லை சாஃப்ட் இதில் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் உங்களோட கேம் சென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கோங்க, அதாவது நான் எதில் வைக்க போகிறேன் அப்படின்றத, நான் என்ன வச்சுருக்கேன், அது இல்லாமல் நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்து தான் நானும் வச்சுருந்தேன். என்ன அப்படின்னா ஸ்மூத்து கலர்ஃபுல் வைப்பேன், இதை தான் வந்து நான் எல்லா மேப்ஸ்க்கும் எல்லா இதுக்குமே எல்லா டைமுக்கும் இதுதான் விளாடுவேன். அப்படின்னும் போது எனக்கு வந்து எது வந்து என்வரான்மெண்ட் எது வந்து எனிமி அப்படின்றதும் நான் ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடுவேன். இப்போ நான் ஹெட்செட் கேட்டதை வச்சு நான் திரும்பிடுறேன், அதாவது நான் அந்த மேப்புக்கும் அந்த எனிமிக்கும் ஒரு மூமெண்ட்டுக்கும் நான் டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சதுனால என்னால் எனிமி ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியுது. அப்படின்னா நான் வந்து எய்ம் வச்சு நான் வந்து ஷூட் பண்ணிடுறேன், இதுதான் வந்து ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் டிப் என்னன்னா சைனீஸ் பிளேயர்ஸ்லாம் ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக ரெட் டாட் மற்றும் ஹாலோகிராஃபிலாம் யூஸ் பண்ணாமல் ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டை வந்து எடுக்கிறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அயன் சைட்லேயே படிக்கிறாங்க. அயன் சைட்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எய்ம் அசிஸ்ட் வந்து நீங்கள் ரெட் டாட் ஆகட்டும் இல்லை ஹாலோகிராஃபி சைட் ஆகட்டும் அது யூஸ் பண்ணி அடிக்கிறதோட அதிகமாக ஒர்க் ஆகும், அதாவது அயன் சைட்ல நீங்கள் அடிக்கும் போது எய்ம் அசிஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் ஒரு 10% வந்து கரெக்டாக எய்ம் வைக்கலைன்னா கூட எய்ம் அசிஸ்ட் ஹெல்ப் மூலயமா நீங்கள் வந்து க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிஃப்ளெக்ஸ் பண்ணலாம்.
உதாரணத்துக்கு நீங்க எந்த சைனீஸ் பிளேயரோட வீடியோஸ் வேணா பாருங்க, அதுல வந்து எல்லாருமே ஹைன்சைட்ல அடிப்பாங்க. ஹைன்சைட்ல அடிக்கும் போது அவங்களுக்கு எய்ம் அசிஸ்ட் அதிகமா இருக்கு. மேபி நீங்க ஒரு ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஹைன்சைட்ல அடிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எய்ம் அசிஸ்ட் அதிகமா இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் 100% நீங்க பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னா சென்சிட்டிவிட்டி. நீங்கள் ஹை சென்சிட்டிவிட்டி போக போக உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபைவ் ஃபிங்கர் போகிறாங்க, ஃபோர் ஃபிங்கர் போகிறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து மீடியம் இல்லை லோ சென்சிட்டிவிட்டி விளையாடும் போது நீங்கள் சூப்பராக விளாட்றீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹை சென்சிட்டிவிட்டி போது நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதனால தான் நான் சொன்னேன் ரிஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், கண்டிப்பாக பழகுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பேசிக்ஸ் தான். எல்லா கேமுக்குமே ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது ரொம்ப அவசியம், கண்டிப்பாக பழகுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேமில். அண்ட் கமன் கைஸ், நான் ஏதாவது ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு கைடு சொல்ல அப்படின்னா எனக்கு தெரியாதது, நீங்கள் அதை தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக பின் பண்ணுறேன். கமன் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வின்னோ கேமிங் தமிழ். அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கைஸ். பை பை பை.